ஒரு முஸ்லிமுக்கு தீமை ஏற்படுவதற்கு இதுவே போதுமானது, எது போதுமானது? தன்னுடைய இன்னொரு சகோதரனை அவன் இழிவுபடுத்துவதே போதுமானது என்று அல்லாஹ்வுடைய சொல்லிவிட்டு, குல்லுல் முஸ்லிமி அலல் முஸ்லிமி ஹராமுன், ஒரு முஸ்லிமுக்கு இன்னொரு முஸ்லிம் மீது ஹராம், தமுஹு வ மாலுஹு வ இர்துஹு, அவன் ரத்தம், அவன் பொருளாதாரம், அவனுடைய கண்ணியம், இந்த மூணுமே இன்னொரு முஸ்லிம் ஹராம். அவன்கிட்ட நம்ம எடுக்கக்கூடாது, அவனுடைய பொருளாதாரத்தை பிடுங்கக்கூடாது, அவன் கண்ணியத்தை எடுக்கக்கூடாது, அவனுடைய உயிரை பறிக்கக்கூடாது. இது ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இன்னொரு முஸ்லிமுக்கும் ஹராம் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மன் கான ஃபீ ஹாஜத் யஹீஹி கான அல்லாஹு ஃபீ ஹாஜத்தி. நிறைய பேருடைய பிரச்சனை இருக்கு. உங்க வேலையை நீங்க பார்க்க வேண்டியதுதானே, எதுக்காக அவருக்காக போய் நின்றீங்க? எப்பா நீ உன் வேலையை பார்க்க வேண்டியது. தாய்மார்கள் சொல்லுவார்கள், மனைவிமார்கள் சொல்லுவார்கள், அம்மா சொல்லுவாங்க, அண்ணன் சொல்லுவாரு, தம்பி சொல்லுவாரு, அல்லாஹ் செய்யணுமா, இன்னொரு சகோதரனை நம்ம செஞ்சு விடுவோம்.